வணக்கம் பயங்கரவாதத்தை ஒடுக்கும் நடவடிக்கைகளை நாடுகள் மேற்கொள்ளும் போது அவை மனித உரிமைகளை பற்றி கவலைப்படுவதில்லை என்று இலங்கையை சுட்டிக்காட்டி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை கருத்து வெளியிட்டிருக்கிறார் ஜெனிவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலின் பதினெட்டாவது அமர்வில் அவர் உரையாற்றினார் இலங்கையை உதாரணமாக எடுத்துக்காட்டிய நவநீதம் பிள்ளை அங்கு தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ள பாதுகாப்புடன் தொடர்புடைய அனைத்து வகையான சட்டங்கள் பற்றியும் விரிவான ஒன்றை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலின் பதினெட்டாவது ரைட்ஸ் வாட்ச் கனடா சார்பில் கரி ஆனந்த சங்கரி இன்று அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து உரையாற்றினார் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் இலங்கை விவகாரங்கள் குறித்து தமக்கு ஆலோசனை வழங்க நியமித்த சர்வதேச ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் செயற்படுத்தப்பட வேண்டும் என கேரி ஆனந்த சங்கரி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார் இலங்கையில் நீதி கிடைக்க மனித உரிமைகள் கவுன்சில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் மரணங்கள் நேர்ந்தமை குறித்து நீதி விசாரணை நடத்துமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முதல்வர் ஜெயலலிதா இன்று சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது சம்பவத்தை வெகுவாக கண்டித்தார் விரிவான செய்திகள் டிவிஐ செய்தி அறிக்கையில் இடம்பெறும்